அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெத்தி கல்யாணி செடி தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நெத்தி கல்யாணி செடி வந்து சர்க்கரைக்கு ஆஸ்துமாவுக்கு எல்லாம் நல்லது. இது வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா இந்த இதனுடைய வாசம் வந்து நம்மளுக்கு வந்து உடல் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து ஒரு சின்ன செடி கொண்டு வச்சோம். இன்னைக்கு நல்லா பூ பூத்து நிறைய பூவோடு இருக்கு. இது வந்து இந்த செடி சுவாசம்னா நமக்கு வந்து பீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். அதுக்கு தான் நம்ம வீட்டில் வச்சு இந்த செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய பூவை வந்து நம்ம எடுத்து நீரில் போட்டு கசாயம் வச்சு நம்ம குடித்தோம்னா, சர்க்கரைக்கு வந்து 7 நாள் குடித்தோம்னா சர்க்கரை நமக்கு நார்மலில் வந்துடும். இந்த பூ வந்து நம்ம வீட்டில் வச்சோம் வாசமாகவும் இருக்கும், சாயந்தர நேரத்தில் வாசமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம செடி வீட்டில் வச்சுருக்குறோம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஆசாலி வீட்டு சமையல்லேருந்து இன்றைக்கி போடலை. இன்றைக்கி நம்ம செடியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செடி வந்து கிடச்சதுன்னா நீங்களும் ஒரு தொட்டியிலையோ இல்லை ஒரு இடம் இருந்துச்சுன்னா மண் தரையில் கூட வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அது கிடைக்கலைங்கும் போது நம்ம வந்து ஒரு தொட்டியில் வச்சு மொட்டை மாடி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம், வாசல் முன்னாடி வச்சுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும், நம்ம நல்லா ரோஸ் கலராக இருக்கும். இது வந்து நல்லா ரோஸ் கலராகவும் இருக்கும், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். சும்மா ஒரு சின்ன செடி நம்ம வச்சோம்னாவே போதும், இது நமக்கு நிறைய பூ பூக்கும். இந்த பூவை வச்சு நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம். இந்த வாசம் வந்து நமக்கு வந்து சுவாசித்தோம்னா நம்ம இரும்பல் சளி இதெல்லாம் நல்லா சரியாகும். அதனால் இது மாதிரி நான் ஒரு 4 செடி வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்துட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செடி வச்சு வளருங்க. அதுக்கு தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி செடி வீட்டில் நிறையா செடியில் வச்சுருக்கோம். நம்ம மருதாணி, நித்திய கல்யாணி, வாடாமல்லி எல்லா செடியுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம். இன்னொரு நாள் வந்து வாடாமல்லி செடி பார்க்கலாம், அந்திமல்லி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறோம். மல்லிகை செடி எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம இதில் இடத்துல. இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு வளருங்க. நம்ம ஏற்கனவே வல்லாரை போட்டிருக்குறோம், மோமல்லி இலை போட்டிருக்கோம், இது மாதிரி எல்லா செடி போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம நித்திய கல்யாணி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.